தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே மார்க்கையன் கோட்டையில் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சிவன் கோவிலில் வருடாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்றது. யாகம் வளர்க்கப்பட்டு விக்ரம பாண்டீஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரங்கள் செய்யப்பட்டு தீபாராதனைகள் நடைபெற்றன. பின்னர் விக்ரம பாண்டீஸ்வரர் அருகே ஐம்பொன்னால் ஆன செங்கோல் வைத்து சிறப்பு தீபாராதனை காட்டப்பட்டது. அதைத் தொடர்ந்து அபிராமி அம்மன், அஷ்டபுஜ கால பைரவர் உள்ளிட்ட தெய்வங்களுக்கு சிறப்பு அபிஷேகம் தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கன்னியாகுமரியில் உள்ள பகவதியம்மன் ஆலயத்தில் வைகாசி விசாக பெருவிழாவின் 3 நாளில் அலங்கரிக்கப்பட்ட அதன் வாகனத்தில் பகவதியம்மன் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பகவதியம்மனை வழிபட்டனர். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே அல்லி நகரம் தண்டீஸ்வர ஐயனார் கோயிலில் தீர்த்த பூஜை நடைபெற்றது. மதுரை அழகர் கோயில் நுபுர கங்கையிலிருந்து எடுத்து வரப்பட்ட தீர்த்தம் அல்லி நகரம் உள்ளிட்ட கிராமங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு பின்னர் கோயிலை வந்தடைந்தது. தண்டீஸ்வர ஐயனார் மற்றும் சகல பரிவார தெய்வங்களுக்கு தீர்த்த பூஜை நடத்தப்பட்டு பக்தர்கள் மேல் தெளிக்கப்பட்டது. தீர்த்த பூஜையை முன்னிட்டு தண்டீஸ்வர ஐயனார் சிறப்பு அலங்காரத்தில் காட்சி அளித்தார். விழுப்புரம் மாவட்டம் சின்னக்கோட்டைக்குப்பத்தில் உள்ள முத்துமாரியம்மன் ஆலயத்தில் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. பெண்கள் பொங்கலிடுவதற்கு தேவையான பொருட்களை புத்தம் புதிய சில்வர் பாத்திரத்தில் சுமந்து ஊர்வலமாகச் சென்று கன்னிமார் ஓடை என்ற பகுதியில் பொங்கல் வைத்தனர். அதன் பின்னர் அங்கு 7 கன்னிமார்களுக்கு எலுமிச்சை பழம் வைத்து பொங்கல் படையலிட்டு சிறப்பு பூஜை மற்றும் தீபாராதனை காட்டப்பட்டு வழிபாடு நடத்தப்பட்டது. அதில் கன்னிமார்களின் உத்தரவு கிடைக்க பெற்றதும் தீபத்தை தலையில் சுமந்தபடி கோயிலுக்கு சென்று வழிபாடு நடத்தினர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த வடமழை கிராமத்தை சீதலாதேவி மாரியம்மன் ஆலய வைகாசி பெருவிழா சிறப்புடன் நடைபெற்றது. அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சிங்க வாகனத்தில் எழுந்தருளி அம்மன் வீதி உலா வந்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் தீர்த்தக்குளம் ஏரிக்கரை பகுதியில் புத்து மாரியம்மன் கோவில் கூழ்வார்த்தல் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக அம்மன் பூங்கரகம் மற்றும் கூழ்குடங்களுடன் பக்தர்கள் தலையில் சுமந்தபடி வீதிவலம் வந்து கோயிலை அடைந்தனர். தொடர்ந்து மூலவர் புத்து மாரியம்மன் வெள்ளி கவசத்தில் தோன்றி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார்.